கோவையில் சாரணையர் இயக்க ஆசிரியர்களுக்கான திறனாய்வு பயிற்சி முகாம் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் கோவை மற்றும் சேலம் மண்டல சாரணர் இயக்க மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பங்கேற்றனர். கோவை மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பாரத சாரணையர் இயக்க ஆசிரியர்களுக்கான திறனாய்வு பயிற்சி முகாம் மதுக்கரை பகுதியில் உள்ள மலையின் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கான துவக்க விழா கோவை மண்டல தலைவர் சிவகுமார், சேலம் மண்டல தலைவர் ஐயந்துரை ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. விழாவில் கோவை மாவட்ட கல்வி அலுவலர் பாலமுரளி தலைமை தாங்கினார். கௌரவ அழைப்பாளர்களாக தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அதிகாரி செந்தில்குமார், பொள்ளாச்சி கல்வி மாவட்ட அலுவலர் கேசவ்குமார், சாரணர் இயக்க மாநில துணை ஆணையர் ஸ்ரீனிவாசன் மற்றும் பள்ளி முதல்வர் ரேகா மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் கோவை சேலம் மண்டல சாரண பிரிவு ஆசிரியர்கள் சாரணையர் பிரிவு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முகாமில் அடிப்படை பயிற்சிகளாக சாரண இயக்க வரலாறு, அணிமுறையில் சாரணப்படைகளை பயிற்றுவிக்கும் முறை, கயிற்றுக்கலை, நாட்டுப்பற்று, இறைப்பற்று, அன்பு, கருணை, பணிவு, பிரதிபலன், கருதாமல் பிறருக்கு உதவி செய்து, தன்னம்பிக்கை முதலான பண்புகளை மாணவர்களிடத்தில் உருவாக்கி அறிவுத்திறனை எவ்வாறு வளர்ப்பது, முதலுதவி, கைவினை திறன், சாரணர் முன்னேற்ற நிலைகள், சாரண சாரணியர்களை தயார் செய்வது, சாரண வயது மாணவர்களின் உளவியல் பாங்கு, உடற்பயிற்சிகள் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு வந்து திகழ வேண்டும் என்ற இந்த ப்ரோக்ராம் என்பது தே டோல்ட் தட் தே ஆர் ஸ்ட்ரெங்தனிங் அண்ட் மெம்பர்ஸ் டு இன்வால்வ் ஆர் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இன் ஸ்கூல் லெவல். இதில் எல்லாரும் ஏற்கனவே நம்ம பயிற்சி பெற்றவர்கள் தான். வைரத்தை வந்து அப்பப்போ மெருகூட்ட வேண்டும், அப்பொழுதுதான் பளபளப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பயிற்சி பெற்றிருந்தாலும் கூட இப்பொழுது நம்ம மெருகூட்டி கொண்டு இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு மாவட்ட அளவில் கொண்டு சென்று அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்கவுட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். எங்கள் துறை சார்ந்தவர், எங்கள் மாவட்டத்தை சார்ந்தவர், வருவாய் மாவட்டத்தில் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் சார்பாக கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட மண்டல அளவிலான பயிற்சி பணிமனை, திறன் வளர்ப்பு பயிற்சி பணிமனை 2 நாட்களுக்கு இன்று மல்லையன் பள்ளியில் வந்து சிறப்பாக துவங்கி இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நல்ல துவக்கமாக மாநில அளவிலிருந்து ட்ரைனிங் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே நேரில் வந்திருந்து இந்த 2 நாள் பயிற்சி பணிமனை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஸ்கவுட் மாஸ்டர்ஸ் அண்ட் கைட் கேப்டன்ஸ் வந்து காலை முதலே வந்து கலந்து கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்வு துவங்கியிருக்கிறது. 2 நாட்களும் நல்ல முறையில் இந்த பயிற்சி நடைபெற்று சிறப்பாக வந்து இன்னும் பாரத சாரண சாரணி இயக்கத்தை கோயம்புத்தூர், சேலம் மண்டல அளவில் வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் எடுத்துச் செல்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு முன்னோடி நிகழ்வாக இந்த நிகழ்வு வந்து அமையிருக்கிறது. தேங்க்யூ. மாணவியரை நல்ல குடிமகனாக, பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவது தான் இந்த சாரண சாரணை இயக்கத்தினுடைய குறிக்கோள். பாரத சாரண சாரணை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக நம்முடைய தமிழ்நாடு பாரத சாரண சாரணை சங்கத்தில் தலைவராக நம்முடைய கல்வி அமைச்சர் இருப்பது எங்களுடைய பெரும்பாக்கியம். அவருக்கு இந்த இயக்கத்தை இன்னும் மேன்மேலும் வளப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆசை. 10 லட்சமாக அவருடைய இந்த பீரியடுக்குள்ளே முடிக்க வேண்டும் என்ற அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் மிகவும் ஒத்துழைக்கிறோம். இம்மாதிரியான பயிற்சி பட்டறைகள் இன்னும் புதிய தலைமுறைகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெருமக்கள் பொறுப்பெடுத்து இன்னும் நன்றாக பல்கி பெருகி இந்த விருதுகள் எல்லாம் வாங்குவதற்கு இன்றைய மாணவ மாணவியர்களை நாங்கள் தயாரிக்கிறோம். இச்சாரண சாரணை சங்கம் நிச்சயமாக உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இளைய தலைமுறைக்கு ஒரு உபயோகமான இயக்கமாகும். தமிழ்நாடு பாரத சாரணர் சாரணிய சங்கம் சார்பாக தமிழ்நாட்டில் 8 மண்டலங்கள் உள்ளன. 2 மண்டலங்களுக்கு ஓரிடங்களில் இந்த பயிற்சி பட்டறையானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறிப்பாக மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி பட்டறையாகும். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட சங்கங்களை நல்முறையில் அவர்களை வழிநடத்தி செல்லவும், அனைத்து பள்ளிகளிலும் இந்த சாரணை இயக்கம் தொடங்கி அந்த மாணவர்களுக்கு சேர வேண்டிய நல்ல பலன்களை பெறுவதற்காகவும், மாநில அளவிலும் தேசிய அளவிலும் விருதுகளை பெறுவது மட்டுமல்லாமல்
இன்று தேசிய அளவில் வழங்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான விதிமுறைகள், ரூல்ஸ் என்று சொல்லக்கூடிய விதிமுறைகள் மற்றும் இந்த ஸ்கீம் ஆஃப் ட்ரைனிங், நம்மளுடைய பயிற்சி முறைகள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், இன்று ஏற்பட்டுள்ள பல்வேறு மாறுதலுக்கு என்னென்ன மாறுதலுக்குரிய விஷயங்களை இங்கே வழங்குவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து இந்த சேலம் மற்றும் கோவை மண்டலங்களிலிருந்து 36 சாரண மாவட்டங்களிலிருந்து சாரண பொறுப்பாளர்கள் வருகை புரிந்து இன்று 3 தினங்கள் இங்கேயே தங்கி இந்த திறன் வளர்ப்பு பயிற்சியை பெறுவார்கள். இதை பெறுவதன் மூலம் நம்மளுடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர்கள் அவர்கள் கூறிய 1,000,000 என்ற ஒரு மாணவ மாணவிகள், அதாவது சாரண சாரணிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி பற்றியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நன்றி. முன்பை விட இப்பொழுது நிறைய அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் போகணும். அது இல்லாமல் நம்ம கவர்னர் ஐயா கையிலேருந்து, நம்ம முதலமைச்சர் கையிலேருந்து, நம்ம அமைச்சர் கையிலேருந்து அவார்டு வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறனால நிறைய பேர் கலந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ஸ்கூல்லையும் நிறைய சர்வீஸ் பண்ணுறது முதல் இது என்னென்னா வீட்டில் அவங்கவுங்க சர்வீஸ் பண்ணணும், அடுத்தது ஸ்கூலில், அடுத்தது நாட்டு மக்களுக்கு அப்படின்றனால நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறாங்க. அவங்க ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அனைவருமே நல்ல இன்ட்ரெஸ்ட் செய்கிறாங்க. சிஓடிஓ அவங்க வந்து நம்ம கல்வி அமைச்சருடைய வேண்டுகோளுக்கிறங்க ரொம்ப அழகாக எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி கொண்டதுனால எல்லா பள்ளியிலையும் கண்டிப்பாக சேர்ந்துட்டுருக்காங்க. இப்போது போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து மிக அருமையான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் இந்த வருடம் முடிவில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து கவர்னர் ஐயாவிடமிருந்தும் நம்ம பிரசிடென்ட் ஐயாவிடமிருந்தும் அவார்டு வாங்கும் அளவிற்கு தயார்படுத்தி முன்னேறுவார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நல்ல முறையில் நல்ல சேவை செய்யும் எண்ணத்தோடு நிறைய குழந்தைகள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பள்ளிகளிலும் இந்த சாரண சாரணை இயக்கம் வளரும் என்று நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை அளித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.